Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபி பிளாக் தான். ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து உங்கள் ரெசிபிஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வ்ளாகோட சேர்த்து போடுறதுனால. அதனால் ரெசிபிஸ் வந்து தனியாக போடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரெசிபிஸ் வந்து தனியாக போஸ்ட் பண்ண பார்க்குறேன். ஏன்னா வந்து என்னோடய வ்ளாக் கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா ரெசிபிஸ் தான் மெயினாக இருக்கும், அப்புறம் ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரெசிபிஸும் வந்து தனியாக போஸ்ட் பண்ண வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் தான். நாட்டுக்கோழி வந்து எடுத்திருந்தோம். நாட்டுக்கோழி நாங்களே எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணிக்குவோம், கடையில் வந்து மோஸ்ட்டாக வந்து வாங்க மாட்டோம். ஸோ நாட்டுக்கோழியும் வாங்கிட்டு வந்தாச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து வில்லேஜ் ஸ்டைலில் தான் ரெடி பண்ண போகிறேன். ட்ரெடிஷ்னலாக வந்து செக்கில் ஆட்டி வேரட்டப்பில் வச்சு மண் சட்டியில் தான் வந்து குழம்பு வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து எடுத்து கொண்டு போய் வெளியே வச்சுக்கலான்னு தான் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் உள்ளே போயிட்டு வந்துட்டு இருந்தேன், அதுக்கே வந்து ரொம்ப டைம் ஆயிரும். அதனால் ஒரே டைம்லேயே எல்லாத்தையும் எடுத்து நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ நான் நேற்று பார்த்தீங்கன்னா போயிட்டு இந்த மண் அடுப்பு வந்து வாங்கிட்டு வந்தேன். வீட்டு பக்கத்தில் இருக்க லோக்கல் ஷாப்பில் தான் வந்து வாங்கினேன், 130 ரூபாய்க்கு. நம்ம வந்து நார்மலாக மூணு சைடு விறகு வச்சு சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா கறி வந்து குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இது கொஞ்சம் மூணு சைடு இல்லாமல் கொஞ்சம் அனப்பாக இருக்கனால சீக்கிரம் வந்து கறி வெந்து வந்துடும். நான் எடுத்து வச்சதும் பாப்பா வந்து விறகெல்லாம் அடுக்கி எல்லாம் அவள் தான் ரெடி பண்ணி கொடுத்தா. அவளுக்கு வந்து இந்த வேலை ரொம்ப பிடிக்கும். மார்னிங் டைம் குளிக்கிறதுக்கு தண்ணி அடுப்பு கூட அவள் தான் வந்து நெருப்பு போடுவா, அதனால் அவளே வந்து எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டா. இப்போ அடுப்பு பார்த்தீங்கன்னா நல்லா நெருப்பு பிடிச்சிருச்சு. சட்டி வச்சு அது நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். வில்லேஜ் ஸ்டைல் அப்படிங்கறனால சிக்கன் மசாலா பவுடரும் ஃபர்ஸ்ட் வந்து வறுத்தெடுத்து அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குழம்புக்கு தேவையான ரெடி பண்ண போறோம். 3 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா மல்லி, ஒரு 6 இருந்து 7 வரமிளகா போட்டு அது லைட்டாக வறுப்பட்டதும் 1 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா சீரகம், சோம்பு, மிளகு வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வரமிளகா காரத்தோட மிளகோட காரம் அதிகமாக இருந்தால் தான் குழம்பு வந்து நல்லா இருக்கும். அது நல்லா வறுப்பட்டதும் ஒரு 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டு கருக விடாம நல்லா வந்து மொறு மொறுன்னு ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. தனியா வந்து ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இப்போ வந்து அதை தனியாக மாற்றி வச்சாச்சு. அந்த கடையில் இன்னும் கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் விட்டு 1¼ கிலோ அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் போடணும், அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 2 துண்டு இஞ்சி, 6-7 பல் பூண்டு போட்டு இது நல்லா நிறம் மாறி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. அதை வந்து நான் அந்த வறுத்து வச்சுருந்த மசாலாவோடையே வந்து எடுத்து வச்சுக்கிறேன். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அரிசி போட்டு நம்ம கஞ்சிக்கெலாம் வறுத்தெடுக்கிற மாதிரி நல்லா வந்து பொறிஞ்சு வந்ததும் எடுத்துடலாம். இது வந்து எதுக்குன்னா குழம்புக்கு வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும், அதே சமயம் குழம்பு வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஆற வச்சு செக்கில் வந்து ஆட்டி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கிறனாலும் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்ச மசாலாலாம் வந்து நல்லா ஆறிடுச்சு. ஆட்டாங்கல்ல போட்டு நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் வந்து நான் ஆட்டினேன். அதுக்கப்புறம் அத்தை வந்து அவங்களே அரைச்சி கொடுக்குறேன்னு என்கிட்ட வாங்கிட்டு அவங்கள தான் ஃபுல்லாக வந்து அரைச்சி கொடுத்தாங்க. நாங்கள் இந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்டும் மாமாவும் பார்த்தீங்கன்னா கோழியை வந்து எல்லாம் பொசுக்கி எடுத்துட்டு நெருப்பில் வாட்டி எல்லாம் கட் பண்ணி அதை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சண்டே அப்படிங்கிறனால எல்லாருமே வீட்டில் இருந்தோம். ஆளுக்கு ஒரு வேலையை வந்து செஞ்சனால அன்றைக்கி சமையல் வந்து கஷ்டமே தெரியல, குயிக்காக வந்து சமைச்சு முடிச்சிட்டோம். அதே சமயம் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது எல்லோரும் சேர்ந்து வேலை செய்யும்போது. நான் வந்து பார்த்தீங்கன்னா குழம்புக்கு வறுவலுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் குழம்புல வந்து பார்த்தீங்கன்னா தாளிக்கும் போது போடுறதுக்கு 1 டீஸ்பூன் மிளகு, 6-7 பல் பூண்டு போட்டு இந்த மாதிரி 1:2 வந்து தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம தாளிக்கும் போது போடும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும், குழம்பு சூப்பராகவும் இருக்கும். நான் இதெல்லாம் ரெடி பண்ணி முடித்தேன். எங்கள் அத்தை வந்து ஆட்டி எடுத்துட்டாங்க. இப்போ இந்த செக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மசாலா இருக்கும், அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அதை வந்து அப்படியே விட்டுறாதீங்க, அதில் தான் வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். Thank you.
குழம்புக்கு தேவையான எல்லாமே வந்து ரெடியா இருக்கு, தாளிச்சு விட்டுடலாம். நான் வந்து இன்னைக்கு மண் சட்டியில தான் வைக்கிறதா சொல்லியிருந்தேன், ஆனால் கறி கொஞ்சம் நிறையா இருக்கனால இடம் பிடிக்காது, அதனால நார்மலாக வந்து கறி குழம்பு வைக்கிற சட்டியிலே வச்சுட்டேன். கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், சின்ன வெங்காயம் தான் போடணும் தாளிக்கிறதுக்கும். ஒரு 10-12 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தட்டி வச்சிருக்க மிளகும் பூண்டு போட்டு நல்லா வாசம் வர வரை வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சிருக்க நாட்டுக்கோழி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இது ஒரு 5-10 நல்லா வந்து தண்ணி விடுற அளவுக்கு வேக விட்டுடலாம். இப்போ கறி பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு. நம்ம ஆட்டி வச்சிருக்க இந்த மசாலா வந்து ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஊற்றலாம். தண்ணி குழம்பு அப்படிங்கறனால நல்லா தண்ணி விட்டு கொதிக்க விடும் போது தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வந்து கறி வந்து வெந்துச்சு. ஸோ லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா கொழுமிச்சம்பழ சாதம் ரெடி பண்ணியிருந்தேன்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் வந்து கொழுமிச்சம்பழமா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்டிருந்தீங்க. ஒரு சில பேர் வந்து நார்த்தங்காயின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. நார்த்தங்காய் வந்து வேற, கொழுமிச்சம்பழம் வந்து வேற. கொழுமிச்சம்பழ டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மலையை தான் நல்லா புளிப்பாக இருக்கும். இது வந்து உப்பு மலையை போட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு வீடியோவில் ரெண்டு கிடச்சிது அப்படின்னா ஓட்டுக்காக வச்சு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். கறி தாளிச்சு விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் கறி வந்து நல்லா வெந்துருச்சு. குழம்பு வந்து ஓரளவுக்கு திக்காகிருச்சு. இந்த அளவுக்கு திக்னஸே வந்து போதும். கடைசியாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இப்போ வறுவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழம்புல இருக்க கறியை எடுத்தே தான் வந்து நான் வறுவல் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இப்போ வறுவல் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சட்டி நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், ஒரு 6-7 வரமிளக விதைய உதுத்தி சேர்த்துக்கோங்க. அது எண்ணெயில் போட்டு பொரியணும், அப்போ தான் வந்து கறிக்குள்ளே வந்து காரம் இறங்கும். அதுக்கப்புறம் 1/4 கிலோ வந்து சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, 1 ரக்கு கறிவேப்பிலை, இதெல்லாம் லைட்டாக வதங்கி வந்ததும் இடிக்கல்ல ஒரு பெரிய துண்டு இஞ்சியும் 4 பல் பூண்டு போட்டு தட்டி வச்சுருந்தேன். அதே சேர்த்து அது நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாம். இது வதங்கினதும் குழம்புல இருக்க கறியை வந்து அப்படியே எடுத்து சேர்த்துக்க வேண்டியதுதான். குழம்புல வந்து சுத்தமாக கறியெல்லாம் எடுத்துடாதீங்க. ஒரு 10 பீஸ் அது வந்து குழம்புல விட்டு வச்சிங்க அப்படின்னா தான் குழம்புலேயும் வந்து டேஸ்ட் இருக்கும். சுத்தமாக எடுத்துட்டோம் அப்படின்னா குழம்புல வந்து டேஸ்ட் இருக்காது. ஒரு 10 பீஸ் கறியை மட்டும் விட்டுட்டு மீதி கறியெல்லாம் எடுத்து போட்டேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள் போட்டு லைட்டாக பிரட்டி விட்டுட்டு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஆல்ரெடி கறியில் வந்து உப்பு போட்டிருக்கோம், அதனால் 1 டீஸ்பூன் மட்டும் உப்பு போட்டு பெரட்டி விட்டு இதை வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வந்து வேக விட்டுடலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கறியில் இந்த மாதிரி தேங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணால் போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம். தேங்காய் போட்டு ஒரு வாட்டி பிரட்டி விட்டுட்டு இன்னொரு 5 நிமிஷம் மட்டும் வேக விட்டுட்டோம்னா வறுவல் வந்து சூப்பராக ரெடியாக இருக்கும். இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப காரமாகவும் இருக்காது, ரொம்ப சப்புன்னு இருக்காது, கரெக்டான அளவில் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாமே ரெடி, எடுத்து வச்சிடலாம். ஸோ நம்ம சண்டே ஸ்பெஷல் லன்ச் மெனு எல்லாமே வந்து ரெடி. சுட சுட சோறு, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி, தண்ணி குழம்பு, அதுக்கப்புறம் வந்து வறுவல், எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. மறக்காமல் வந்து இந்த ரெசிபீஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கரெக்டாக நாங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து 4:30 இருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து லேட்டாக தான் கறி எட்டு வந்துருந்தார். நல்லா மழை வேற ஜோன் பெஞ்சிட்டு இருந்தது. ஃபேமிலியோட வெளியே உட்காந்து அப்படியே பேசிட்டு ஜில்லுன்னு காத்தியம் வாங்கிட்டு சாப்பிட சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ரெசிபிஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.